சட்டவிரோத நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை தடுக்காத பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அமைப்பு வழக்கை பதிவு செய்துள்ளது நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை ஒழுங்குபடுத்தும் வகையில் மாநில நிலத்தடி நீர் ஆதார மையத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்றுதான் நிலத்தடி நீர் எடுக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து குடிநீர் உற்பத்தி நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை ஒழுங்குபடுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன தனியார் நிலத்தில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மேலும் ஏரி குளம் விவசாய நிலம் தனியார் நிலம் ஆகியவற்றிலிருந்து சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவது குறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது முறையான அனுமதியின்றி ஆழ்துளை கிணறுகள் அமைத்து நிலத்தடி நீரை உறிஞ்சுபவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சரமாரி கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தனர் மேலும் நிலத்தடி நீரை உறிஞ்சி அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் ஏன் தண்டனை வழங்கக்கூடாது என்று கேள்விகளுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மே இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்